இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்தி திரிக்கப்படும் திருவசனம் தொகுப்பிற்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு கோல்ட் ஃபார் காட்ஸ் வேர்டு. இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை உபாகமம் 18:18. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். இதற்காகமம் 18:15 காணப்படுகின்றது. இந்த வசனம் எப்படியெல்லாம் திரிக்கப்படுகின்றது, சரியான விளக்கம் என்ன என்று சொல்லி பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். அதில் இரண்டாவது தலைமுறையினருக்கு இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது. மோசேயின் வாளாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின் கருத்துக்களை எல்லாம் இரண்டாம் தலைமுறையினருக்கு நினைப்பூட்டும் வண்ணமாக மோசே தனது கடைசி காலகட்டத்திலே இந்த உரையை எல்லாம் ஆற்றுகிறார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அனைத்தும் கடவுளாலே மோசைக்கு அருளப்பட்டவை. இங்கு உபாகமம் 18:15, 18:18 சொல்லப்பட்ட காரியங்களிலே திரிக்கப்படுவது என்னவென்றால் எழும்ப பண்ணுகிற அந்த சகோதரர் யார் என்று சொல்லி சிலர் யோசுவா என்கிறார்கள். ஏனென்றால் மோசை மரிக்கப் போகிறார், அவை தனக்கு பின் வரக்கூடிய யோசுவாவை குறித்து சொல்கிறார், சொன்னார் என்று சொல்லி பேசுகிறார்கள். சில யூதர்கள் அப்கமிங் மெசையா, வர இருக்கின்ற மேசியா என்று சொல்லி சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இது பேதுரு அப்போஸ்தலனை குறிப்பிட்ட காரியம் என்று சொல்லியும் போதித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சரியானது என்னவென்றால் ஏற்கனவே வந்துவிட்ட மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை மோசையினாலே முன்னறிவிக்கப்படுகின்றது. இதை நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்லவில்லை, வேத ஆதாரத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். அப்போஸ்தலர் 7:27 நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஸ்தேவான் அடையாளப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை உறுதிப்படுத்துகிறார். யோவான் 5:47 நாம் பார்க்கும் பொழுது யோவான் 5:47 மோசே எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லி அதற்கு முந்தின வசனத்திலே மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று சொல்கிறார். இட் இஸ் கியர் ப்ராமிஸ்ட் கன்சர்னிங் கிரைஸ்ட் தட் தேர் சுட் கம் எ ப்ராஃபட் கிரேட் அபவ் ஆல் த ப்ராஃபட்ஸ். ஆகவே இந்த இடத்தில் ஏன் இந்த தவறு ஏற்படுகிறது என்றால், சில பழைய ஏற்பாட்டு பகுதிகளை நாம் படிக்கும் பொழுது அதிலே புதிய ஏற்பாட்டின் சாரம்சம் என்ன இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்விதமாக எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இறை ஆசி உங்களோடு இருப்பதாக.